காலவும் கோருவும் ரொம்ப பசியா இருந்ததால உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல. வழியில ஒரு இடத்துல கிளிய பார்த்துட்டு அதுகிட்ட போய் உட்கார்ந்தாங்க. கிளி, உனக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சுதா? காலையிலேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கோரி, எனக்கு ஒரு இனிப்பான மாம்பழம் கிடைச்சது, அதை சாப்பிட்டேன். இன்னும் பசிக்கிறாப்புல இருக்கு, அதான் வேற ஏதாவது கிடைக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்க. அது எப்படி கோரி? இந்த கிளிகளுக்கு மட்டும் நல்ல இனிப்பான பழங்கள் எப்படியோ கிடைச்சிருது. நம்மள மாதிரி பறவைகளுக்கு காஞ்சி போன தானியங்கள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கிளி, நாங்க இன்னைக்கு இங்க உணவு கிடைக்காதால மலைப்பகுதிக்கு உணவு தேடி போக போறோம். நீயும் வரியா? ஐயோ, அது ஆந்தையும் கழுகும் வாயிற இடம், நான் அங்க வரமாட்டேன். போன வாரம் கூட வழி தவறி அங்க போன 4 குருவிகளை கழுகும் ஆந்தையும் கொண்டு தின்னுடுச்சுங்களாம். அதுல ஒரு குருவி நம்ம சோனாவோட அக்கா. அதுக்காக இப்படி பயந்துகிட்டே இருந்தா அந்த ஆந்தையும் கழுகும் சேர்ந்து இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் கொண்டு தின்னுடுவாங்க. நீங்க போறதா இருந்தா போங்களேன், என்னையும் கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் மட்டும் மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க ஒரு இடத்துல கொஞ்சம் தானியங்கள் இருக்கிறத பார்த்த காலும் கோரியும் அங்க போனாங்க. இத பார்த்த அந்த வேகமா அங்க வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. வாயால சொன்னா புரியாதா, கையால சொல்லணுமா? உயிர் மேல ஆசை இருந்தா ஓடுங்க இங்க இருந்து. ஆந்தையாரே, வாயால சொன்னாதான் எங்களுக்கும் புரியாதுன்னு தெரியுதுல்ல, கையால சொல்லு. நீ கையால பேசினா அப்புறம் நாங்களும் வாயால பேச மாட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. பிறகு என்ன ஆச்சு? சண்டை தான். ஆந்தையும் கோரிக்காகவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. தா மனைவி மட்டும் தனியா சண்டை போறத பார்த்த காலுக்காகவும் இப்ப கோதா உள்ள குதிச்சுது. ஒரு வழியா சண்டை முடிஞ்சது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஆந்தைய நல்லா போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. என்ன அடிச்சிட்டீங்கல்ல, என்ன அடிச்சு ரத்தம் வர வச்சிட்டீங்கல்ல. நெஞ்சில தைரியம் இருந்தா இங்கேயே இருங்க, நான் போய் எங்க கழுகு அக்காவ அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன அந்த வேகமா அங்கிருந்து கிளம்பிச்சு. கோரி, எதுக்கும் ரெடியா இரு. இப்ப அந்த ஆந்தை போய் கழுக எப்படி அழைச்சுக்கிட்டு வரும்? அப்படி கழுக வந்து ஏதாவது ஏடா கூடமா பேசினா ஆந்தைக்கு கொடுத்த மாதிரியே அதுக்கும் கொடுத்துட வேண்டியதுதான். காலு, நீ இப்படி பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்கு. நீ எப்போ வா, ஓடி போயிடலான்னு தானே சொல்லுவ. கோரி, பயம் இப்பவும் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்புறம் உன்னை வா ஓடி போயிடலான்னு சொன்னாலும் நீ வரப்போறதில்ல. கழுகு கிட்ட எப்படி இருந்தாலும் சண்டை போட தான் போற, அதனாலதான் நானும் அப்படி பேசினேன். சரி காலு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா இந்த தானியங்களை சாப்பிடலாம். காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்ப தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அக்கா, கழுகக்கா, என்ன அடிச்சிட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்க. யாரு யாரு அடிச்சது? காலுக்காகவும் கோரிக்காகவும். காலுக்காக அடிச்சது கூட அவ்வளவா வலிக்கல, கோரிக்காக அடிச்ச அடியில என் தலையில ரத்தமே வந்துடுச்சு. நீ என்னோட தம்பின்னு தெரிஞ்ச உன்னை அடிச்சிட்டாங்களா? நான் அவங்கள விடமாட்டான், வா போவோம். இப்படி சொன்ன கழுகு ஆந்தையோட காகங்களை நோக்கி போச்சு. கோரி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பின்னு தெரிஞ்சும் அடிப்ப. இங்க பாரு, வயசான காலத்துல கிடைச்சது தின்னுட்டு நேரம் வரும்போது மேல போய் சேரு. அதை விட்டுட்டு ஏதாவது பேசுன உன் தம்பி மாதிரியே உன்னையும் ஆக்கிடுவேன். கோரி, என்ன இப்படி பேசுற? எனக்கு என்னவோ பயமா இருக்கு, வா இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். காலு, வாய மூடிக்கிட்டு ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் கிழவி, இப்ப என்னங்கிற? கோரி, இப்ப உன்னை அடிக்கிற அடியில இனி எந்த பறவையும் இந்த பக்கமே வரக்கூடாது. இப்படி சொன்ன கழுகு கோரிய தாக்க ஆரம்பிச்சது. காலுக்காகவும் ஆந்தையும் பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தங்களோட ஆளுங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அடி கோரி, நல்ல அடி, அப்படிதான் விடாம அடி. அக்கா போடுங்க, நல்லா போடுங்க. சண்டை நடந்துகிட்டே இருந்தது. கோரியும் கழுகுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட்டது. கழுகு கொஞ்சம் வயசானதால சீக்கிரமா களைச்சு போச்சு. ஆந்த தம்பி, சீக்கிரம் கிளம்பு, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன், இவங்களை இன்னொரு நாள் கவனிச்சுக்கலாம்.
இப்படி சொன்ன கழுகு ஆந்தைய அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. காலுஜி, உங்க மனைவிய ஒரு கழுகு போட்டு அடிக்குது, அத நின்னு வேடிக்கை பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? கோரி, நான் ஒதுங்கி நின்னது உண்மைதான். அது பயத்தால இல்ல, பாசத்தால. இந்த சண்டையில நீ அடிபட்டு மயங்கி கீழே விழுந்திருந்தா உன்னை யார் தூக்கிட்டு போறது? தூக்கிட்டு போக ஆள் வேண்டாம். அதுக்காக தான் கோரி ஒதுங்கி நின்னு. அதை புரிஞ்சிக்காம என்ன திட்டாத. சரி சரி, இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வா, நம்ம கிளம்புவோம். ஆனா கழுக நான் விட்டுடுவான் மட்டும் நினைக்காத. அதை என்ன பண்றேன் பாரு. பிறகு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. கோரிக்காக அப்பவும் கோபமாவே இருந்துச்சு. காலு, இந்த விஷயத்த நான் இப்படியே விட்டுடுவேன்னு நீ நினைக்கிறியா? விடமாட்டேன், விடமாட்டா இந்த கோரி. அந்த கழுகு யார தெரியுமா அடிச்சுது? கோரிய. இந்த கோரியவே அடிச்சிடுச்சு. கோரி, கழுகால நம்ம மட்டும் பாதிக்கப்படல, இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இத பொது பிரச்சனை ஆக்கி பாதிக்கப்பட்ட எல்லா பறவைகளையும் ஒன்னா சேர்ப்போம். சரி வாங்க, அதை இப்பவே செய்வோம். கோரி, கொஞ்சம் பொறுமை தேவை உனக்கு. இப்ப எல்லா பறவைகளுமே தூங்கி இருக்கும், நாளைக்கு காலையில போவோம். இப்ப காலவும் கோரியும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. மறுநாள் காலையிலேயே கோரிக்காக எல்லா பறவைகளையும் ஒன்னா சேர்த்தது. கோரி, கால அண்ணா, எதுக்கு எங்க எல்லாரையும் கூட்டிங்க? நேத்து நாங்க உணவு தேட மலை பக்கம் போயிருந்தோம். அப்ப ஆந்தை அங்க வந்து சத்தம் போட எங்களுக்கும் ஆந்தைக்கும் சண்டையாயிடுச்சு. நல்ல வேலை, நேத்து நான் உங்க கூட வரல. கிளி, வாய மூடு, என்ன பேச விடு. ஆந்தைய நாங்க நல்லா அடி கொடுத்து விரட்டிட்டோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் கழுகு வந்து என்ன அடிச்சிடுச்சு. போன வாரம் கூட எங்க அக்கா அந்த கழுகு கொண்டு தின்னுடுச்சு. சோனா, நீ மட்டும் இல்ல, நாம எல்லாருமே அந்த கழுகால அவங்க உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தரை இழந்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் நல்லா யோசிங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. அந்த கழுகை எப்படி கொல்றது? கழுக மட்டும் கொன்னா போதும், அந்த ஆந்தை தன்னால ஓடி போயிடும். சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது யோசனை வந்திருக்கா கழுக கொல்றதுக்கு? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. சொல்லு சொல்லு புறா அண்ணா, உன்னோட யோசனைய சொல்லு. அந்த கழுகுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுடுவோம். விஷத்தை யார் கழுகு கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றது? உங்க தாத்தாவா? என் பேச்ச முழுசா கேளுங்க. விஷத்தை நானே கொடுக்கறேன். கழுக மட்டும் இல்ல, அந்த ஆந்தையையும் சேர்த்து கொன்னுடுவோம். புறா அண்ணா, உங்களோட திட்டம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பிறகு புறா தன்னோட திட்டத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா ஆஹா, அருமையான ஐடியா. காளாண்ணா, கோரி, நீங்க ரெண்டு பேரும் கடத்தருக்கு போய் விஷம் வாங்கிட்டு வாங்க. நானும் கிளியும் பரோட்டா கடைய ரெடி பண்றோம். புறா அண்ணா, நீங்க மலைப்பக்கம் போய் பரோட்டா கடைக்கு விளம்பரம் பண்ணுங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்க்க பறந்து போனாங்க. கேளுங்க கேளுங்க, காட்டுக்கு நடுவுல இருக்க மைதானத்துல ஒரு பரோட்டா கடை திறக்க போறாங்க. நாளைக்கு முதல்ல வந்து சாப்பிடுற 10 பேருக்கு பரோட்டாவும் கிரில் சிக்கனும் ஃப்ரீ. இலவசம் இலவசம் இலவசம். பரோட்டாவும் கிரில் சிக்கனும் இலவசம். அக்கா, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? கேக்குது கேக்குது. புறா பரோட்டா கடை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுது, அதுதானே சொல்ற? ஆமா அக்கா, அததான் சொல்றேன். பரோட்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மொத ஆளா போயிடுவோம். கோரி காகத்துக்கும் நமக்கும் நேத்துதான் சண்டை நடந்திருக்கு. இப்ப காட்டுக்குள்ள நம்மள கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்மள அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருந்தா என்ன பண்றது? அக்கா, நீங்க கழுகு, அது வெறும் காகம். யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அந்த பேச்ச கேட்டு கழுகும் மனசு மாறிடுச்சு. கிரில் சிக்கன் நினைச்சா எனக்கு கூட தான் வாய் ஊறுது. சரி, நாளைக்கு முதலாளா நாமளே போயிடலாம். மறுநாள் கழுகும் ஆந்தியும் பரோட்டா கடைக்கு வந்தாங்க.
காட்டுல உள்ள பறவைங்க எல்லாம் தங்களோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னாங்க. வந்துட்டாங்க, ஆந்தையும் கழுகு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரோட எதிரிகளும் சாக போறாங்க. என்ன இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கிற, சீக்கிரம் பரோட்டா சால்னாவையும் கிரில் சிக்கனையும் எடுத்து வை. கழுகக்கா, உங்களுக்கு கொடுக்க தான் காத்துக்கிட்டு இருக்க, இதோ எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன புறா ரெண்டு பேருக்கும் பரோட்டாவும் கிரில் சிக்கனும் எடுத்து வச்சுச்சு. ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டாங்க. அக்கா, சால்னா எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேளு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இப்படி சாப்பிட்டுகிட்டே இருந்த ரெண்டு பேரும் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இப்ப மறைஞ்சிருந்த பறவைங்க எல்லாம் அவங்களை சுத்தி வந்து நின்னாங்க. ஏய் கழுகே, எங்களை நீ எப்படி எல்லாம் துன்பப்படுத்திருக்க, இப்ப ஞாபகம் வருதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் சாக போறீங்க. கோரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆந்தையும் கழுகும் இறந்துட்டாங்க. எவ்வளவோ பலம் உள்ள கழுகையும் ஆந்தையையும் எல்லா பறவைகளும் ஒத்துமையா இருந்து தங்களோட மூளையை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டாங்க.